திருமணம் செய்ய மறுத்ததால் காதலியை கொலை செய்த ஐச்சி ஊழியர் தந்தையுடன் சேர்ந்து தப்பிப்பதற்காக போட்ட பக்கா மாஸ்டர் பிளான் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. திருவையாறு அருகே மணக்கரம்பை பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளம் பெண் அபிராமி பியூட்டிஷியனுக்கு படித்து வந்த இவருக்கும் மணத்திடல் கிராமத்தைச் சேர்ந்த வீர ராஜேந்திரன் என்பவருடைய மகன் ஐடி ஊழியரான முகேஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. 4 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் தாய் சொன்னதை கேட்டு சில நாட்களாக முகேஷுடன் பேசுவதை அபிராமி தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அபிராமியின் தாய் தந்தை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தனித்தனியாக வசித்து வரும் நிலையில் குடும்பம்தான் முக்கியம் என அபிராமி நினைக்க தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு முகேஷ் வற்புறுத்த இருவருக்கும் இடையிலான விரிசல் இன்னும் அதிகமானதாக தெரிகிறது. கடந்த 19 தேதி சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வந்திருந்த முகேஷ் அபிராமியை பார்க்க வருவதாக கூறியிருக்கிறார். எவ்வளவோ சொல்லியும் வற்புறுத்தியதை அடுத்து அபிராமியும் தனிமையில் சந்தித்து பேச சம்மதித்ததாக கூறப்படுகிறது. காதலன் தன் மீதான பாசத்தில்தான் வருகிறான் என நினைத்து காத்திருந்த அபிராமிக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. வீட்டில் யாரும் இல்லாததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட முகேஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சர்ற மாறியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த காதலியை பார்த்தும் கூட மனமிறங்காத முகேஷ் கொலை செய்ததை மறைக்க போட்ட பிளான் தான் ஹைலைட்டே. அபிராமியின் செல்போனை எடுத்து வாழ பிடிக்காததால் கழுத்தை அறுத்து கொண்டு தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அபிராமி அனுப்பியதை போல அவருடைய தங்கைக்கு மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. போலீஸ் வந்து பார்த்தாலும் அந்த மெசேஜை வைத்து அபிராமி தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை தான் செய்திருக்கிறார் என நினைக்க வேண்டும் என்பதுதான் முகேஷின் மாஸ்டர் பிளானே. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்ததும் தைரியமாக தனது தந்தைக்கே போன் பண்ணி பேசிய முகேஷ் கொலை செய்து விட்டதாக கூறியிருக்கிறார். அவரும் எந்த சலனமும் இல்லாமல் உடனே கிளம்பி வா என கூறியதோடு வீட்டுக்கு வர வைத்து இரத்தக்கரையுடன் இருந்த சட்டையை கழற்றி வீட்டில் இருந்த வேலைக்காரன் மகேந்திரனிடம் கொடுத்து ஆற்றில் தூக்கி வீச சொல்லியதாக தெரிகிறது. மோப்பனாய் வைத்து விசாரணை நடத்தினாலும் தங்களை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக இரத்தம் படிந்த சட்டையை ஆற்றில் தூக்கி வீசியிருக்கின்றனர். காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்த போதே தன்னுடன் பேசவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என முகேஷ் மிரட்டியிருந்ததன் அடிப்படையில் அபிராமியின் குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பினர். இதனையடுத்து முகேஷை அழைத்து போலீஸ் நடத்திய விசாரணையில்தான் அபிராமி துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டதே தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து காதலியை கொலை செய்த காதலன் முகேஷ் கொலையை மறைக்க பார்த்த அவனுடைய தந்தை வீர ராஜேந்திரன், வீட்டு வேலைக்காரர் மகேந்திரன் என 3 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர்.